ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி தேவனை பாடி துதிக்கலாம். Yeah.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். சபையாராகிய உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசும்படியாக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எனவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஓய்வு நாள் மண்டபத்தை இடிக்க வேண்டாம் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஏவப்படுகிறேன். ஓய்வு நாள் மண்டபத்தை இடிக்க வேண்டாம். சாலமோன் ராஜா எருசலேமில் தேவாலயத்திற்கு அருகில் இந்த இரண்டு மண்டபங்களை கட்டினான். கட்டுவதில் அவன் வல்லவன். தன் வாழ்க்கையை தவிர மற்ற எல்லாவற்றையும் கட்டுவதில் அவன் கை தேர்ந்தவனாக இருந்தான். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 16:18 ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய தேவாலயத்தை குறித்து எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாதவனாக ஆகாஸ் ராஜா செயல்படுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எவ்வளவு பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்கொண்டான். யூதாவின் ராஜாக்களிலே இவன் ஒரு பொல்லாத ராஜா, ஈவில் கிங். இந்த 16 முடிவில் அத்துமீறி செயல்பட்ட ஆகாஸ் ராஜாவின் முடிவை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்திலிருந்து தேவன் இவனை அப்புறப்படுத்தி பிதாக்களின் கல்லறைக்கு அனுப்பிவிட்டார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், தேவனற்றவனாக வாழ்ந்த ஆகாசுக்கு எசேக்கியா என்ற ஒரு அருமையான மகன் பிறந்தான். இவன்தான் ஒரு முறை வியாதிப்பட்ட போது ஏசாயாவை தேவன் அனுப்பி 15 அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அவனுடைய விண்ணப்பம் எழுதப்பட்டிருக்கிறது, ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்த யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் சாலமோன் ராஜா கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். அதாவது இடித்து போட்டான் என்பதே இதன் அர்த்தம். ஓய்வு நாள் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் அசீரியர்கள் நிமித்தம் ஒழித்து போட்டானான். ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நமக்கு ஞாயிற்றுக்கிழமைதான் ஓய்வு நாள், அதாவது கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதலாம் நாள். எனவே ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு நாள் மண்டபம் ஒருபோதும் யார் நிமித்தமும் அகற்றப்படக்கூடாது. ஆகாஸ் ராஜாவின் துணிகரத்தை பாருங்கள். 20 இருந்தபோது ராஜாவானான். எருசலேமிலே 16 அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். இவன் தான் ஓய்வு நாள் மண்டபத்தை அப்புறப்படுத்தியவன். இதை கட்டியது யார்? சாலமோன் ராஜா. ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் அவன் தேவாலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினானான். அதாவது அசீரியரின் ராஜாவின் நிமித்தம் அப்படி செய்தான். ஓய்வு நாள் என்பது இல்லாமல் போகும்படி செய்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய நாளை அப்புறப்படுத்தும் பணியில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டதை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று ஒரு நாள் இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளை அசீரியரின் ராஜாவின் நிமித்தம், அதாவது உங்களுக்கு மேலே அல்லது உங்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய யாருடைய நிர்பந்தத்தின் நிமித்தமும் அதை நீங்கள் இடித்து போடக்கூடாது. ஓய்வு நாள், அதாவது கர்த்தருடைய நாளை நீங்கள் யார் நிமித்தமும் அப்புறப்படுத்தி விடவே கூடாது. வேதம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தில்? அருமையானவர்களே, நானும் என்னுடைய மனைவியும் உறுதியாக இருப்போம். கடந்த 30 எத்தனையோ சோதனைகள் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய நாளில் நாங்கள் சபைக்கு, அதாவது ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். இன்றைக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் சொல்ல முடியும், ஆராதனையை ஒரு நாள் நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது. இது குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 58 13:14 நான் வாசிக்கிறேன்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சில நேரத்தில் அவர் சொல்லுவார், அல்லது தீர்க்கதரிசி மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஒரு நாளில் 24 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது நாம் கர்த்தருக்கென்று ஒதுக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் செய்தால் நல்லது தான், ஆனால் பரபரப்பான இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் கர்த்தருடைய நாளிலே அப்படி செய்வோமானால் அதை மன மகிழ்ச்சியின் நாளாக பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளாக நாம் எண்ணுவோமானால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் ஏறியிருக்க பண்ணுவேன், யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உங்களை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கர்த்தருடைய வாயே நேரடியாக சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. சும்மாவே ஆகாஷ் ராஜாவின் வம்சாவளிகள் ஏராளம் இருக்கும்போது இந்த லாக்டவுன் நாட்களிலே அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்திருக்கிறது. நல்ல நாட்களிலே, அதாவது எந்த தடையும் இல்லாத நாட்களிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வதை தவிர்த்து விட்டு கல்யாணம் காதுகுத்து என்று சொல்லி செல்லுகிறவர்கள் இந்த நாட்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த தடை செய்யப்பட்ட, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட நாட்களிலே சுத்தமாக ஆராதனையை மறந்துவிட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆராதனை என்பது அது கர்த்தருடைய நாளில் நாம் பலி செலுத்துகிற ஒரு நாள், அது ஒரு ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆராதனைக்குரிய நாள். அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை கனம் பண்ணி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை மோசமாகி உள்ளது. கர்த்தருடைய நாளானது எல்லா நாட்களைப் போல சாதாரணமான ஒரு நாளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் ராஜாவைப் போல ஓய்வு நாள் மண்டபத்தை இடித்து அதை மறக்க பண்ணியுள்ளார்கள். அதற்கு பதிலாக திங்கள் முதல் வியாழன் வரை அவரவர் தங்களுக்கு இஷ்டமான நாட்களில் சபை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் முன்பை போல இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் கேட்க முடிகிறதில்லை. போவோம் என்ற போதே மகிழ்ச்சியாக இருந்த நிலை மாறிவிட்டது. ஒரு வழியாய் ஆராதனைக்குள் நுழைந்த பின் எப்போது வெளியே போவோம் என்கிற நிலை மேலோங்கிவிட்டது. அடிக்கடி வாட்சை பார்க்கிற, போதகரை பார்க்கிற, செய்தியாளரையும் வாழ்க்கலாக்கையும் மாறி மாறி பார்க்கிற, அதே நேரத்தில் கண்களினாலே செய்தியாளருக்கு செய்தி அனுப்புகிற நிலை அதிகமாகிவிட்டது. அருமையான உள்ளே இந்த நிலை மாற வேண்டும். நெகேமியா 13:15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த நாட்களில் நான் யூதாவில் ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் ஆலைகளை தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சைப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்ணம் இருக்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேன் என்று நெகேமியா எழுதியிருக்கிறார். ஆகாஷ் ராஜா சாலமோன் கட்டிய ஓய்வு நாள் மண்டபத்தை இடித்து போட்டு அசீரியா ராஜாவின் நிமித்தம் அப்படி செய்து ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் தரைமட்டமாக்கி போட்டது போல இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஓய்வு நாளில் ஆலைகளை மிதிக்கிறது, தானிய பொதிகளை கழுதைகள் மேல், அதாவது கார்கள் மேல் ஏற்றுவது, அதை விற்பனைக்காக கொண்டு போவது, சுமைகளை சுமப்பது என இன்றைக்கும் கர்த்தருடைய நாளை கனவீனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இயேசாயா 58 இறுதி பகுதியை வாசித்து ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆவியானுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆமோஸ் 8:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாங்கள் தவசம் விற்கிறதுக்காக விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஓய்வு நாள், அதாவது கர்த்தருடைய நாள் எப்போது முடியும் என்று வாட்சை பார்க்கிறவர்கள் அக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அக்காலத்தில் ஓய்வு நாள் என்பது அது காலை 6 மாலை 6 வரைக்கும், அந்த 12 மணி நேரம் எதுவும் செய்யக்கூடாது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். 6 தான் அது அந்த ஓய்வு நாள் முடியும். அதுக்கு பின்பதாகத்தான் எல்லா வேலைகளுக்கும் வியாபாரங்களுக்கும் புறப்பட்டு செல்வார்கள். எனவே ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று சொல்லி காத்து கிடந்தவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் சபைக்கு வருவதே லேட்டு தான். அதிலும் வந்தபின் 1 கழித்து அவ்வப்போது ரிஸ்ட் வாட்சை பார்ப்பார்கள். ஏன், எப்போது ஆராதனை முடியும், ஒருவித ஏக்கம். இந்த நிலை மாற வேண்டும் பிரியமானவர்களே. வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும், நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, இவர் இழுத்துக்கிட்டே போகிறாரு, எப்போது முடிப்பார்,
இப்படி ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருந்து கொண்டு சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால், ஆராதனையின் நடுவே ஜபம் நடக்கும்போது நைஸாக எழுந்து போய்விடுவார்கள். அருமையான உள்ளே, ஓய்வு நாள் என்பது நீங்கள் ஓய்வு எடுப்பதற்காக தேவன் கொடுத்த நாள் அல்ல. அதற்காக நீங்கள் 6 நாட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஓய்வு நாள் சாய்வு நாற்காலிலே சாய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல. அது கர்த்தருடைய நாள், அது ஆராதனைக்கு உரிய நாள். அந்த நாளிலே சபை கூடி வர வேண்டும். அது உயிர் தெழுந்த நாள். அருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் பிட்டு ஆராதனை நடத்தியிருக்கிறார்கள். ஆலயத்திலே ஓய்வு நாளிலே நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நின்றால், வாழ்க்கையில் நீங்கள் நிற்க வேண்டிய இடங்களிலே அவர் உங்களுக்காக நிற்பார். உங்களை தனிமையிலே விடமாட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானாலும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, உங்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நீங்கள் ஆராதனையின் நாளிலே, ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நிற்க வேண்டிய சபையில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்திலே நிற்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்காக கர்த்தரும் நிற்பார். உங்களை தனிமையிலே ஒருபோதும் விடமாட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் கூட அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. ஒரு அசீரியன் வந்தானாம். ஆகாஷ்ராஜா ஓய்வு நாள் மண்டபத்தை இடித்தானாம். ஆகாஷ்ராஜாவே, நீ அந்த ஓய்வு நாள் மண்டபத்தை கட்டினாயா? ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தை கட்டி எழுப்பினாயா? கட்டி எழுப்பாத ஒன்றை நீ இடிப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்படி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நான் கட்டவே இல்லை, ஆனால் அசீரிய ராஜா நிமித்தமாக நான் இதை இடித்து போட்டேன் என்று சொல்வான். யாரோ ஒருவர் நிமித்தமாக கர்த்தருடைய ஓய்வு நாள் மண்டபத்தை இடிப்பது நியாயமா? உங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது தேவன் தங்கும் ஆலயமாகி உங்கள் சரீரத்திலே அல்லது மனதிலே ஓய்வு நாள் மண்டபத்தை யாரோ சொன்னார்கள் என்று ஒருபோதும் அப்புறப்படுத்தி விடாதீர்கள். அப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார், அவருக்கு பிடிக்காது, அண்ணனுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லி இடித்து போட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய நாளை குலைத்து போடாதீர்கள். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணாதீர்கள். அசீரிய ராஜாவை போல சிலர் உங்களை தூண்டுவார்கள். விசேஷம் வச்சுருக்கோம், குடும்பமாக வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது எந்த நாள்? ஆராதனை நாள், ஞாயிற்றுக்கிழமை. நீ ரெஸ்டில் தானே இருக்க, அப்படியே வா போகலாம் என்று சொல்லுவார்கள். அருமையான உள்ளே, இப்படிப்பட்ட அழைப்புக்கு ஒருபோதும் நாம் இணங்கி விடக்கூடாது. யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, அதாவது ஆராதனை ஸ்தலத்தை விட்டு, தேவன் தங்குகிற ஸ்தலத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபன் என்று குறிப்பிட்டு எழுதப்பட்டு, ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வீட்டை, தேவ சமூகத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்லுகிறவன் சொல்லிவிட்டு போய்விடுவான், ஆராதனையை தடுக்கிறவன் தடுத்துவிட்டு போய்விடுவான். ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து, உபாகமம் 28:47-48 எழுதப்பட்டது போல ஒருபோதும் ஆகிவிடவே கூடாது. நீங்கள்தான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு நாம் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நாம் ஆராதிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்து போக நேரிடும். எனவே அந்த வசனங்களை நீங்கள் அவசியம் வாசித்து பாருங்கள். மீண்டுமாய் சொல்கிறேன், உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28:47-48 வசனங்களை வாசித்து ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க நீங்கள் தீர்மானியுங்கள். ஒரு சமயம் கர்த்தருடைய நாளிலே சுனாமி வந்தது, உங்களுக்கு நினைவிருக்கலாம், நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்கு போகாமல், ஆலயத்துக்கு போகாமல் காலையிலே கடற்கரைகளிலே உலாவினார்களாம். சுனாமி பேரலையிலே சிக்கி அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் 10:25 நாம் வாசிக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓய்வு நாள் மண்டபத்தை அகற்றி விடாதீர்கள். அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் அப்படி செய்து விடாதீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அசீரிய ராஜா யார் என்பதை இனம் கண்டுகொள்ளுங்கள். அவர்கள் நிமித்தம் தேவனை விட்டு விலகி விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒரு சமயம் ஒரு சாமியார் காட்டுப்பாதையில் நடந்து சென்றாராம். அப்போது ஒரு இளைஞன் அவரை சந்தித்து, சாமி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினான். அவர் சொன்னார், என்னிடம் 7 ரூபாய் இருக்கிறது, உனக்கு 6 ரூபாய் நான் தருகிறேன், அதை வைத்து பிழைத்துக்கொள் என்றார். எனக்கு இந்த 1 ரூபாய் போதும் என்று சொல்லி அவன் கையில் 6 ரூபாயை கொடுத்து விட்டு நடந்து போனாராம். இந்த இளைஞன் கையில் கிடைத்த 6 ரூபாயை பார்த்தான். சாமியார் கையில் 1 ரூபாய் இருக்கிறதே, அவரே சாமியார், அவருக்கு எதற்கு இந்த 1 ரூபாய் என்று அவரை பின்தொடர்ந்து ஓடி அவரை கீழே தள்ளிவிட்டு அந்த 1 ரூபாயும் பறித்து கொண்டானாம்.
இதிலே அந்த இளைஞன் யார் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு ஆறு நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆறாம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக ஆறு நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நாளை அவர் தமக்காக வைத்து கொண்டார். வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடையது, மீதமுள்ள ஆறு நாட்கள் நம்முடையது. அது போதாது என்று சொல்லி கர்த்தருடைய நாளையும் கர்த்தருக்கு சொந்தமான நாளையும் அபகரித்து கொண்டால் நாமே அந்த இளைஞன் ஓய்வு நாள் மண்டபத்தை இடித்துவிட்டு அதிலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து அதை அகற்றிவிட்டு அந்த அதிகாரத்திலேயே, அதாவது ரெண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்திலேயே இறுதியிலேயே அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்று ஆகாஸ் ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. சிந்திக்க வேண்டுகிறேன், 18 வருடங்களாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட அந்த ஸ்திரீயானவள் தேவாலயத்திற்கு போவதை நிறுத்தி கொள்ளவே இல்லை. எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியானவள் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் கனம் பண்ணி அவள் ஜெப ஆலயத்துக்கு போயிருந்திருக்கிறாள். ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அவள் கனம் பண்ணுகிற ஒரு மனுஷியாக வாழ்ந்திருக்கிறாள். எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி அவள், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாள். மற்றவர்களை பார்க்கவே முடியாது, தரையை தவிர எவரையுமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீயானவள் 18 வருடங்களாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்து அவள் ஓய்வு நாளை ஒரு நாளும் அவள் இடித்து தரைமட்டமாக்கவே இல்லை. அவள் தொடர்ந்து ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயத்தில் காணப்பட்டாள். திடீரென்று அந்த ஜெப ஆலயத்திற்குள் இயேசு நுழைந்தார். அன்றைய தினம் அவளை பார்த்தார், அவளை பலவீனப்படுத்துகிற ஆவியின் பிடியிலிருந்து விடுவித்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள், அன்றைய தினம் அந்த ஆபிரகாமின் குமாரத்தியின் தலை நிமிர்த்தப்பட்டது. இன்றைக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லை, பிள்ளைகள் இல்லை, வேலை கிடைக்கவில்லை, சபையில் எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள், நான் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஓய்வு நாள் மண்டபத்தை இடித்து போட்டு விட்டார்கள். இதுக்கெல்லாம் பல காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை ரட்சித்தார், உங்களை அபிஷேகித்தார், உங்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்தார், உங்களுக்கென்று ஒரு ஊழியக்காரர் நியமித்து கொடுத்தார், அவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை இடித்து போட்டு விடவே கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சபையாரே, சபை கூடி வருதலை எந்த ஆசா அசிரியருடைய ராஜாவின் நிமித்தமும் இழித்து போட்டு விடாதீர் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளை கேட்டு துரு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தேவ கிருபையை, தேவ சபையை இழந்து போய்விடாதீர்கள். மோசேயை பற்றி எபிரேயர் 11 அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் தேவனுடைய ஜனங்களோட ஒருவேளை துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால் அதை அவன் அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை சகித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானான். இனிவரும் வளர்மேல நோக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஜனங்களோட ஒருவேளை துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் அதை அற்பமாக எண்ணாதிருங்கள். அருமையானவர்களை, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கப் போகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 56 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். ஆமேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் மகிழ பண்ண காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய வீட்டிலே வைத்து அலங்கரித்து ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லா ஜனத்துக்கு மேலாக உங்களுடைய தலையை உயர்த்து அவர் காத்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளை, ஓய்வு நாளை எந்த காரணத்தை கொண்டோம், யார் நிமித்தமாகவும், அவர் ஒருவரையில் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ராஜாவாக கூட இருக்கலாம், அவர் நிமித்தமாக நாங்கள் இடித்து போட்டு விடாதபடி, ஆண்டவரே, இந்த ஆகாஷ் ராஜாவைப் போல துணிகரமாய் நாங்கள் செயல்பட்டு விடாதபடிக்கு, கர்த்தாவே, நாங்கள் சபை கூடி வருகிற நாளில் ஓடி வந்து சபையில் வந்து ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இதனால் எங்களோடு நீர் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஆண்டவரே சபையாரையும், இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய கண்களை திறந்து விடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்ய போகிறதான ஆண்டவர் எல்லா வேலைகளிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக ஆண்டவரே
உம்முடைய வேதத்தை உட்கார்ந்து ஆராயப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய உமக்கு உகந்ததாக இருக்கட்டும், உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் அன்யோனியமும் சந்தோஷம் சமாதானம் விடுதலையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களை அவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.